ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேட் ஃபிஷிங். நம்ம இன்றைக்கி வேட் ஃபிஷிங்லேருந்து சின்ன நீரோடையில் தான் மீன் பிடிக்க போகிறோம். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வேட் ஃபிஷிங்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மண்புழுவை தான் உணவாக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த மண்புழுக்கள்லாம் லைவாகவே இருக்குது, அதை நம்மளாலேயே பார்க்க முடியுது. மண்புழு ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம இப்போ மண்புழுவை தூண்டில உணவா கொடுக்கிற காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ தூண்டில் போட போறோம். மண்புழுவை உணவா வச்சிருக்கக்கூடிய தூண்டில தான் இப்போ தண்ணியில காஸ்டிங் பண்றோம். அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் தூண்டில் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழித்த பிறகு தான் நமக்கு முதல் ஃபிஷ் கிடச்சிச்சு. அதுவும் என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் பெர்ச் தான். அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஃபிஷ்ஷை வெளியெடுக்கிற காட்சிகளை. இந்த மீனுக்கு லோக்கல் நேமாக பாம்பே ஸ்லேப்பி, முள்ளு ஸ்லேப்பி, ஆந்திரா ஸ்லேப்பி இந்த மாதிரிப்பட்ட நேம்லலாம் சொல்கிறாங்க. மீனை தூண்டிலிருந்து எடுக்கும்போது தானாகவே உருகிடுச்சு, எந்த ஒரு அடியுமே மீனுக்கு கிடையாது. அந்த காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. மீன் வாக்கிங் போகிற காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஃபிஷ்ஷோட நேமே வாக்கிங் ஃபிஷ் தான். இதனால் இந்த ஃபிஷ்ஷால் ரொம்ப தூரம் வாக் பண்ண முடியும். இன்னும் இந்த மீனோட சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, அந்த மீன் தண்ணி இல்லாமலே 7-10 மணி நேரம் வரைக்கும் அதால் உயிர் வாழ முடியும். நாம் இப்போ அடுத்த மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் புழுவை இறையா கொடுக்குற காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தூண்டில் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கழித்த பிறகு தான் இந்த ஃபிஷ் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுவும் என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேலி மீன். அந்த தேலி மீனை பிடிக்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பெரிய சைஸ் தேலி மீன் தான். ரெகுலராக கிடைக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு. இது ஒரு மஞ்சள் கலர் தேலி மீன். இதை பர்டிகுலராக நாங்கள் எங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவோம்னா, இந்த ஃபிஷ் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிறதுனால மஞ்சள் தேலி மீன் சொல்லுவோம். தேலி மீனை தூண்டிலிருந்து விடுவிக்கிற காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம மீண்டும் மண்புழுவை தூண்டில கொடுக்கிற காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் தூண்டில் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கழித்த பிறகு தான் நமக்கு இந்த ஃபிஷ் கிடச்சிச்சு. அதுவும் என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைம்பிங் பெர்ச் தான். அந்த ஃபிஷ்ஷை வெளியெடுக்கிற காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபிஷ் தான், ஆனால் இந்த சின்ன ஃபிஷ்ஷுமே இந்த உணவுக்காக ஓடி வந்து தூண்டில் கடிச்சு மாட்டியிருக்கு. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோட இன்றைக்கி நம்மளோட ஃபிஷிங்கை முடிச்சுக்கலாம். Thanks for watching. Please subscribe and share. Thank you.